அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மெக்சிகன் ஃபுட்டுங்க. கெசடியா அப்படிங்கிற ஒரு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஊர் ஸ்டைலில், நம்ம ஊரில் நம்ம வீட்டில் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இந்த காணொலியில் காட்டியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. அதே போல் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா கூட நம்ம இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், லன்ச்சு, ஸ்நாக்ஸு அது மாதிரி இதை வந்து எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். புண்ணியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கெசடியா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜ் கேசடியாக செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் ஒரு ஃபில் சைஸ் கியூப் எடுத்து வச்சுருக்காங்க, பச்சை பட்டாணி அதாவது ஃப்ரெஷ்ஷாக உள்ள பட்டாணி அதை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் அதையுமே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஃபுல் கேப்சிகம், ஒரு 7-8 அளவுக்கு மஷ்ரூம். பன்னீரை வந்து குட்டி குட்டி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், அதனால் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரப்போ இது குட்டி குட்டியாகவே ஆயிரும். கேப்சிகம் பாருங்கள் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் இது வந்து நான் சால்டட் பட்டரை எடுத்திருக்கேங்க. சால்டட் பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் சால்டட் பட்டரை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீஸ், மொசரில்லா சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், செட்டர் சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மொசரில்லா சீஸை காட்டிலும் இந்த செட்டர் சீஸ் வந்து எனக்கு டேஸ்ட் பிடிக்கும், அதனால் நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணி இதை எடுத்திருக்கேன். நீங்கள் மொசரில்லா சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், சாதாரணமாக இருக்கிற வரமிளகாயை வந்து மிக்ஸி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மிக்சியில் வந்து பொடிச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிரும். இது வந்து தேவையான காரத்துக்கு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது வந்து ஆப்ஷனல் தாங்க. பார்ஸ்லி லீஃப் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க. மிக்சடு ஹெர்ப்ஸ் இது போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், இல்லைங்கிற பட்சத்தில் இதையுமே நீங்கள் தவிர்த்துடலாம். மல்லி இலைகளை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மல்லி இலைகளை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. கெசடியை செய்கிறதுக்கு அந்த பேஸில் உள்ள மாவு வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெறுமனே மைதா மாவு மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே மைதா வேணாம் அப்படிங்கிறனால நான் ஒரு கப் கோதுமை மாவும் கலந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கெசடியாஸோட பேஸ் செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம். ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் கோதுமை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் எண்ணெய், இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு எண்ணெயும் போட்டு மாவை நல்லா கலந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள் கையில் லேசாக ஒட்டுது. நம்ம வந்து இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிணைஞ்சோம்னா கையில் ஒட்டாது, நல்லா சூப்பராக வந்துடும். மாவு நல்லா பிணைஞ்சிட்டேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதில் வந்து நான் கொஞ்சம் காயம் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கான உள்ளே தயார் பண்ணக்கூடிய ஸ்டஃப்பை நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் விட வேண்டியதில்லை, கொஞ்சம் விட்டால் போதும். பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, பூண்டு ஸ்மெல் வந்தால் போதும். பூண்டு ஸ்மெல் நல்லா வருது. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாங்க.
இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் சுருண்டுட்டு இது லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். கேப்சிகம் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாங்க. 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பச்சை பட்டாணி கார்ன் போட்டுக்கலாம். இதில் வந்து சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு நல்லா இதை வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள் லைட்டாக ஈரம் அங்கங்கே இருக்குது, இந்த ஈரெல்லாம் சுத்தமாக போகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் இதில் ஈரமே இல்லை, ஈரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிட்டு இப்போ வந்து நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். இதில் வந்து இது எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கேப்சிகம், பட்டாணி, கார்ன் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் ஏதாவது ரெண்டு பொருள் இருந்தாலுமே கூட போதும். தாராளமாக இதே மாதிரி ஃப்ரை பண்ணி உள்ள ஸ்டஃப் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிக்சடு ஹெர்பு, பார்ஸ்லி லீஃபு, இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கலந்துக்கலாங்க. நம்மளோட ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிட்டுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்சடு ஹெர்பு, பார்ஸ்லி லீஃப் ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க. வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா எடுத்துருங்க. மல்லித்தலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே கூட மேலே போட்டுக்கலாம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம கெசடியாக்கு தேவையான பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கலாங்க. லைட்டாக பிணைஞ்சிக்கிற மாவை நான் குட்டி குட்டி போர்ஷனாக பிரித்து வச்சுட்டேங்க. இப்போ அதை நம்ம தேய்ச்சிக்கலாம். எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுக்கலாங்க. ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்காதீங்க, ரொம்ப திக்காகவும் தேய்க்காதீங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும் திக்னஸ்ஸு. நான் தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணியிருக்கேங்க, அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் அந்த சப்பாத்தியை மாதிரி தேய்ச்சிருக்கிறத. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போல் இருக்க மாவில் வந்து நம்ம ஸ்டஃப் வைக்க முடியாது, ஏன்னா மாவு வந்து தனித்தனியாக பிஞ்சு போயிடும். அதனால் வந்து இது லேசாக இதில் சுட்டு எடுத்துக்கலாம், அதாவது இந்த ஈரம்லாம் போகிற அளவுக்கு. பாருங்கள் இப்போ லேசாக பபுள் பபுளாக வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம இந்த தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பாதிக்கு இந்த ஸ்டஃப்பை வச்சுக்கலாங்க. ஈவனாக வச்சுக்கோங்க, ஒரு பாதிக்கு மட்டும் வச்சா போதும். வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம சீஸை துருவிடலாம். போதுமான அளவு சீஸ் துழுவுனதுக்கப்புறமா இதை அந்த சைட்லேருந்து அப்படி மெதுவாக கொண்டு வந்து மூடிடலாம். லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இந்த ஓரத்துலலாம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தோசைக்கல் போட்டு எடுக்கும்போது அப்படியே வெளியே வரும். அதனால் ஓரத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் சால்டட் பட்டர் போட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை அது மேலே மெதுவாக வச்சிடலாம். சிம்மில் வச்சுருங்க ஃபுல்லாக, இது மெதுவாக தான் வேகணும்.
அதை வந்து நம்ம தோசைக்கல்லையும் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சு, அதாவது பேன் பேன் டைப்பில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம். பேனில் போட்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும், தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறத காட்டிலும். நான் உங்களுக்கு பேனில் ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ இது வேகிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கீழ் பக்கம் வெந்திருக்குங்க. இப்போ வந்து நான் மேலே கொஞ்சம் சால்டட் பட்டர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை மெதுவாக அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. வெந்துருச்சுங்க, இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கெசடியா வந்து கட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். பாருங்க உள்ளே வச்சிருக்க ஸ்டஃப் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுவையான வெஜ் கெசடியா தயாராகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. புனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு ஆரோக்கியமான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.